காக்கா முட்டை திரைப்படத்தில் தனது நடிப்புத் திறமையின் மூலம் அனைவராலும் அறியப்பட்டவர்தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இவர் நடிப்பில் தற்போது சாமி ஸ்கொயர், வடச்சென்னை ஆகிய படங்கள் வெளியாகியுள்ளன. தற்போது ரீசெண்டாக இவர் சிங்கிளாக நடித்த ஃபர்ஹானா படமும் இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. விக்ரம், தனுஷ், விஜய் சேதுபதி என முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்திருக்கும் ஐஸ்வர்யா அர்ஜுன் ரெட்டி புகழ், விஜய் தேவர்கொண்டாவுடன் வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வர் படத்தில் 4 கதாநாயகிகளில் ஒருவராகவும் நடித்திருந்தார். தற்போது இவருடைய நடிப்பு திறமைக்கு கலைமாமணி விருதையும் கொடுத்து அரசு இவரை கௌரவப்படுத்தியுள்ளது. கமர்ஷியல் படங்கள் நடித்தாலும் கதாபாத்திரத்துக்கு முக்கியம் தரும் விதமாக பல படங்களில் நடித்திருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். காக்கா முட்டை, காப்பேனா ரணசிங்கம், கனா போன்ற படங்களில் தன்னுடைய அபாரமான நடிப்பை நடித்திருப்பார். திட்டம் 2 என்று ஒரு த்ரில்லர் படத்தின் கதையின் நாயாக நடித்திருந்தார். மேலும் காப்பே ரணசிங்கம் படத்தில் 2 பாகத்தில் கூட இவர்தான் நடிக்கப் போவதாகவும் தகவல்கள் உள்ளது. தன்னுடைய ஒவ்வொரு படத்திற்கும் மெனக்கிடும் ஐஸ்வர்யா ராஜேஷ் சமீப காலமாக துபாயில் இருந்தபடி பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் சில ரசிகர்கள் மத்தியில் வைரலாக்கிவிட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றையும் ரசிகர்களுக்காக அடிக்கடி போஸ்ட் செய்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.